ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு வரப்போகிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம சர்வருக்கு என்னென்ன அப்டேட்டை வந்திருக்கு அப்படி பார்க்கும்போது, நாளைக்கு நம்ம சர்வருக்கு எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை. ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஈவெண்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே எமௌண்ட் கொடுக்குறாங்க. கிளாஸ் கோட் டோர்னமெண்ட்டு, அதில் நம்மளுக்கு ஃப்ரீ ரீடிம் கோட் கொடுக்க போகிறாங்க. அந்த அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். அது பக்கம் நம்மளுக்கு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஈவெண்ட்டில் என்னென்ன நம்மளுக்கு லாக்இன் ரிவார்டு கொடுக்குறாங்க, வரப்போற வெப்பன் ட்ரையல், அது எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கான தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதையும் நம்ம இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். அது போக ஓல்டு டாப் அப் ஈவெண்ட் நாளைக்கு வரதான் லாஸ்ட் டேட். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணுங்க, இல்லைனா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த குளோபல் ஸ்கின் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கும். சரி, வாங்க நம்ம மேட்டருக்குள்ள வந்துடலாம். நாளைக்கு நம்ம சர்வருக்குள்ள எந்த அப்டேட்டுமே வந்த மாதிரி இல்லை. அது பக்கம் நம்ம ஸ்டோர் ஈவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல, நார்மலாக இருக்கிறதா அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ஓல்டு டாப் அப் ஈவெண்ட் அது மட்டும் அப்படியே இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் தான் அந்த டாப் அப் ஈவெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது பக்கம் அந்த கால் பேக் ஈவெண்ட்டும் அப்படி தான், நம்மளுக்கு பரங்க ஸ்கின் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் ட்ரை பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுங்க. கால் பேக் ஈவெண்ட் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மலாக விளையாடாத ஒரு ஐடியா நம்ம மறுபடியும் விளையாட வைக்கிறது தான் கால் பேக் ஈவெண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம நியூஸ் ஆப்ஷனில் பார்க்கும்போது அதுலேயும் நம்மளுக்கு எந்த அப்டேட்டுமே கொண்டு வந்த மாதிரி இல்லை. நார்மலாக கொடுத்துருக்கிறது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க, வேறு மற்றபடி எந்த மாற்றமும் அதில் இல்லை. மற்றபடி நம்மளுக்கு நியூ இங்கு பேட்டர் லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த இங்கு பேட்டரை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது பக்கம் நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் என்னென்ன ஈவெண்ட்டு, என்னென்ன ஃப்ரீ ஈவெண்ட்டெலாம் கொண்டு வராங்க, அதை பற்றி போன வீடியோவில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அது போக நம்மளுக்கு அடுத்தது வரப்போகிற வெப்பன் ட்ரையல் எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருப்பீங்க, அது எல்லாமே போன வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது போக நம்மளுக்கு நியூ எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா பங்கமான எமௌண்ட்டு. கிளாஸ் கோடு சீசனில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற ரீடிம் கோடுக்கு இந்த எமௌண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீயாகவே டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். நம்ம லிங்கை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணிக்கிடலாம், இல்லைனா இந்த அப்ளிகேஷனில் அந்த 50 ரூபா வச்சு நீங்கள் டாப் அப் பண்ணிக்கிடலாம். ப்ரோ, இன்னும் நான் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போய் ஒரு 2 கேம்ப்ளே விளையாடுங்க. ஒரு கில்லுக்கு 40 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் 2-3 கில் போட்டாலே போதும், ஒரு 100 ரூபா 200 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு இந்த அப்ளிகேஷனில் நீங்களே டாப் அப் பண்ணிக்கிடலாம், இல்லைனா பேங்க் இதை மாதிரி வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். டெய்லியுமே டிஜே அலாகேரேட்டர் 20 பேர்த்துக்கு கிவேயை கொடுக்குறாங்க. அந்த கிவேயில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களோட கேம்ப்ளே, உங்களோட யூஐடி வேறு எதுவுமே தேவையில்லை. மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டிஜே அலாகேரேட்டர் கிவேயை வின் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற மூலியமும் நம்ம கிவே கொடுக்குறோம். அந்த கிவே, அதாவது இந்த வீடியோக்கு 5 பேர் தேர்ந்தெடுப்போம். 5 பேர் தேர்ந்தெடுக்கிற பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரி வாங்க, கிளாஸ் கோட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு கப் சிம்பிளில் அந்த கிளாஸ் கோட் கப் அப்படிங்கிற சிம்பிளாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படி கேட்டிங்கன்னா இன்னும் 1 வாரத்துக்கு மேலாகும். இப்போ ப்ரோ லீக் டோர்னமெண்ட் நடக்குது, அந்த டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இந்த கிளாஸ் கோட் டோர்னமெண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு எமௌண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த எமௌண்ட்டை எப்படி எடுக்கலாம், அது போக அதுக்கு ரீடிம் கோட் கொடுக்குறாங்களா இல்லையா அதை பற்றி பார்க்கலாம். அது போக டாப் கிரிமினல் பண்டல் ரிட்டனில் கன்ஃபார்மாக வரப்போகுது. பிரேசஸ் சர்வரில் நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க, ஒரு தரமான அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது போக நம்ம டபுள் பேரல் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த M1887 நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம சர்வருக்கு இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் வர்ற மாதிரி இந்த டபுள் பேரல் ஈவெண்ட்டை ஒரு பார்ட்டி ஈவெண்ட்டை அப்டேட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அட்வான்ஸ் சர்வரில் அப்டேட் ஆயிருச்சு, அது போக சில சர்வரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம இந்திய சர்வருக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டை கொண்டு வர போகிறாங்க. என்ன ஈவெண்ட்டு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இந்த ஈவெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். எப்போ லான்ச் பண்ணலாம், இது ஒரு டபுள் பேரல், 3 ஸ்கின் விட்டுருக்காங்க. மூணுமே லோ டைமண்ட்ல பர்சேஸ் பண்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம 5 ஸ்பின் சுத்தும் போது எப்படியும் ஒரு பொருள் ரேரான ஐட்டம் கிடைக்கும். அதுல நம்மளுக்கு பர்மனண்டாவே ஒரு கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்கன்னா அது வேற லெவல் கெத்து தான். அதுவும் லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா அது வேற லெவல் கண்டிப்பா கெத்து. இந்த ஈவெண்ட் பொறுத்த அளவில் லோ டைமண்ட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் கைஸ். அது பக்கம் நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கிளாஸ் கோல்டு சாம்பியன்ஷிப், அதை பத்தி பாத்துடலாம். அதுல நம்மளுக்கு என்ன எமௌண்ட் ஃப்ரீயா கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்டரை பார்க்கலாம். கரீனா ஃப்ரீ ஃபயர்ல
வந்து கிளாஸ் கோட் அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் கொண்டு வர போறாங்க. அதுல நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்டா ஊர்பட்டது கொடுக்குறாங்க. அதுல நம்மளுக்கு ரீடீம் கோட்ல என்ன கொடுக்குறாங்க அப்படி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு ரீடீம் கோட்ல ஒரு சூப்பரான எமோட் கொடுக்குறாங்க. அந்த எமோட் பத்தி பார்க்கலாம். அந்த எமோட் பாக்குறதுக்கே பங்கமா கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாமே குடி சேர்க்கறதுக்குள்ள எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. எனக்கு கொடுக்குற ஐட்டம் எல்லாமே ரொம்ப ரேரான ஐட்டமா தான் எனக்கு தோணுது. இந்த எமோட்டை தான் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இந்த எமோட்டை பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட்ல நம்ம எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இது வந்து லைவ் வாட்சிங் மூலியமா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குற எமோட் தான். கண்டிப்பா லைவ் வாட்சிங் ரொம்பவே ஈஸியான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4.5 லட்சம் அப்படிங்கிற போது ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ற மூலியமா தான் நம்மளுக்கு இந்த எமோட்டை ஃப்ரீயா கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பரான எமோட். அது பார்க்க நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிற ஈவெண்ட் நாளானிக்கு லான்ச் பண்றாங்க. அந்த ஈவெண்ட்ல என்னென்ன கொலாபரேஷன் வந்திருக்கு அதை பத்தி போன வீடியோல தெளிவா போட்டிருக்கோம். நம்மளுக்கு ரீடீம் கோட் கொடுக்குறாங்க, ஃப்ரீயா குளோவல் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு பண்டல் ஈவெண்ட் மூலியமா கொடுக்குறாங்க, பேண்ட் ஸ்கின் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதை பத்தி ஊறுப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் போன வீடியோல இன்னும் தெளிவான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்கோம். போன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த லிங்க் வேணா லாஸ்ட் இன்டி ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இல்லைனா நீங்க இதுக்கு முந்தின வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதுல என்னென்ன ஐட்டம் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க, பேண்ட் ஸ்கின் லாக்இன் ரிவார்டா கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. வரப்போற வெப்பன் ட்ரையல் அதை பத்தியும் போட்டிருக்கோம். நம்மளுக்கு எதிர்பார்த்த டாப் கிரிமினல் பண்டல், இந்த டாப் கிரிமினல் பண்டல் பொறுத்த அளவில் நம்மளுக்கு நாளைக்கு பிரேசஸ் தேர்தல் அப்டேட் ஆகுது அப்படிங்கிற அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் வரும் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் கிளியராக எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்னும் தெரியல. ஆனால் பிரேசஸ் சர்வரில் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்திய சர்வருக்கு கொண்டு வந்துருவாங்க. ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க. ஒன்று இன்குபேட்டராக கொண்டு வரலாம், இல்லைன்னா நம்மளுக்கு ஏதாவது லக்கி ட்ரா ஈவெண்ட்டில் அந்த கிரீன் கலர் பண்டல் கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இந்திய சர்வருக்கு வந்துருந்துன்னா மற்ற சில சர்வர் எல்லா சர்வர்லையுமே ஒரே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஆனால் நம்மளுக்கு டாப் கிரிமினல் இருந்து பிரேசில் நார்த் அமெரிக்கா அவங்க சர்வருக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் டவுட் தான். ஒருவேளை நம்மளுக்கு இந்த லக்கி ட்ராவ் ஈவெண்ட் அப்படிப்பட்ட ஈவெண்ட் கொண்டு வரலாம், இல்லைனா நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி டாப் கிரிமினலே நம்மளுக்கு கொண்டு வரலாம். ஆனால் நம்மளுக்கு எது வந்தாலும் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான். ஒருவேளை லக்கி ட்ராவ் ஈவெண்ட் வந்தாலும் நம்ம டைமண்ட் போட்டு ஸ்பின் பண்ணி இந்த கிரீன் கலர் பண்டில் எடுக்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த இங்குபெட்டரே ரிட்டர்னில் வந்துட்டாலும் நம்மளுக்கு ஒருத்து தான், அதாவது ரெண்டு வந்தாலும் பெஸ்ட்டு தான். எது வந்தாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் தான். எல்லாருமே இந்த டாப் கிரிமினல் பண்டலுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க. அதனால் எவ்வளோ டைமண்ட் செலவானாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக 100% ஒருத்தாக தான் இருக்கும். அதுவும் இந்த டாப் கிரிமினல் ரிட்டர்னில் வந்துச்சுன்னா அந்தளவுக்கு யாருமே இப்போ வர டாப் கிரிமினல் அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து நம்ம செகண்ட் எலெக்ட் பாஸ் அது போக பன்னி பிவாடி இதை மாதிரி இதுக்கு போயிட்டோம். ஆனால் டாப் கிரிமினலை இப்போ வர யாருமே அந்தளவுக்கு ரொம்ப டாப் கிரிமினல் தான் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யாருமே இல்லை. இருந்தாலும் வந்தா எல்லாருமே எடுப்பாங்க அப்படிங்கிற மேட்டர் மட்டும் நல்லாவே தெரியும். நம்ம போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த வீடியோக்கு டார்கெட் 2K சப்ஸ்கிரைபர். எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபரை கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட டைமண்டிக்கவே உங்களுக்கு 5 பேர் நம்மளுக்கு இந்த வீடியோ மூலமா 5 பேரை தேர்ந்தெடுப்போம். 5 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்க வின்ஸ் கோல்ட ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிருக்கணும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போக நீங்க மறக்காம இந்த வீடியோக்கு மட்டுமே 2K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா 5 பேர் 5 ஐடி தேர்ந்தெடுத்து நாளைக்கு சரியா காலையில ஒரு 12 மணிக்கு வீடியோ வரும். அந்த வீடியோல யார் கிவ் வின்னர் அப்படிங்கறத சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.